ഭൂം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകെ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഭൂം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയപ്യക്ഷ രാഘവ കേതവ നമക உலகெங்கும் வாழும் புதுயுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஹேஸ்டோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறது, தர்ப்பணம் கொடுப்பதால் யோகம் கிடைக்குமா, அல்லது தர்ப்பணம் அப்படிங்கிறது கொடுத்துத்தான் ஆகணுமா, அல்லது தர்ப்பணம் செய்வதால் என்ன நன்மை, இந்த மாதிரி கேள்விக்கு இடையில் உங்களுக்கு வந்து அதாவது உங்களை வளர்த்துறதுக்கு நம்மளை வளர்த்துறதுக்கு நம்ம பெரியவங்க அவங்களுடைய வாழ்க்கையே அர்ப்பணம் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுடைய மனசில் வந்து நிலைநிறுத்திக்கணும். தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்து நமக்கு வந்து தன்னுடைய நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டிய, தன்னுடைய தகுதியை நம்முடைய தகுதியை மிகுதியாக்கி காட்டிய அந்த பெரியவர்களுக்கு நாம் வந்து சமர்ப்பணம், அதாவது அவங்களுக்கு வந்து இந்த தர்ப்பணம் செய்கிறது வந்து தவறு கிடையாது, செய்துதான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் நீதியோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது, தர்ப்பணம் செய்யறதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சின்ன சின்ன குளறுபடிகள், அதாவது பெரியவங்க இறந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேரம் இருந்துகிட்டு இருக்கும், அந்த இறந்த நேரத்துக்கு வந்து தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தேதியில் இறந்துருப்பாங்க. அப்போ அந்த குறிப்பிட்ட தேதியில் பார்க்கும்பொழுது அடுத்த வருஷம் அவங்க தர்ப்பணம் கொடுக்குற அந்த வருஷம் வரும்பொழுது அந்த தேதி வரும்பொழுது அவங்க இறந்த நட்சத்திரம் மாறி இருக்கும் அல்லது திதி மாறி இருக்கும். நட்சத்திரம் திதி அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேதி இந்த மூன்றுமே ஒன்றா வரும்னு சொல்ல முடியாது, ஒரு சில நேரங்களில் மூன்றுமே ஒரே நேரத்தில் வரும், ஆனால் நிறைய நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இறந்தவருடைய திதியோ அல்லது தேதியோ அல்லது நட்சத்திரமோ மாறித்தான் வருங்கிற விஷயம் ஒரு யதார்த்தம். அப்போ நம்ம நிறைய பேருக்கு என்ன குழப்பம் அப்படின்னா நம்ம பெரியவங்க இறந்த நேரத்தில் வச்சு இப்போ வந்து அவருக்கு வந்து அவர் இறந்த தேதியை கணக்கிட்டு தர்ப்பணம் செய்கிறதா, அல்லது அவர் இறந்த நட்சத்திரத்தை வச்சு தர்ப்பணம் செய்கிறதா, அல்லது அவர் இறந்த திதியை வச்சு தர்ப்பணம் செய்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா? இது நியாயமான கேள்வி. கண்டிப்பாக தேதி நட்சத்திரத்தை விட அவர் இறந்த திதி தான் முக்கியம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நிலைநிறுத்திக்கலாம். அந்த வகையில் ஒருவர் எந்த திதியில் இறந்தாரோ அந்த திதி என்று தர்ப்பணம் செய்வது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். தர்ப்பணங்கிறது கண்டிப்பாக செய்கிறது நல்லது. ஒரு சில பேருக்கு தர்ப்பணம் செய்ய முடியாத பட்சத்தில் மாதம் மாதம் அமாவாசை வரக்கூடிய நாட்களாவது கண்டிப்பாக தர்ப்பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஐயர் அழைச்சி வந்து முறையான தர்ப்பணம் செய்ய முடியல அப்படின்னா கூட உங்களுடைய வீட்டிலேயே வந்து மாடியிலேயோ அல்லது கொள்ளைப்புறத்திலேயோ அல்லது வாசல் பகுதியிலேயோ நீங்கள் வந்து இந்த முறையான அதாவது சாப்பாடு அந்த பெரியவருக்கு பிடிச்ச சாப்பாடுகளை செஞ்சு அந்த மாதிரி அன்னதான் அந்த சாப்பாடு சம்மந்தப்பட்ட இனிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை செஞ்சு காகத்துக்கு வந்து அன்னதானமாக படைக்கலாங்கிற விஷயத்தை வந்து ஒரு சாதாரண சிறு தர்ப்பணமாக வச்சுக்கலாம். இந்த மாதிரி தர்ப்பணம் செய்வதால் என்ன நன்மை அல்லது என்ன யோகம்ங்கிற சில பேர் எதிர்பார்ப்போடு கேட்குறீங்க இல்லையா? பொதுவாக இப்போ ராவணன் ஒருத்தர் கேள்விப்பட்டிருப்போம். ராவணன் ஒரு மகா வலியவர், மகா கொடியவராக இருந்துட்டுருக்காருன்னு வைங்க. அந்த ராவணன் வந்து தன்னுடைய தாயாருக்கு எவ்வளவுதான் கொடியவராக இருந்தால் கூட, பாவக்காரராக இருந்தால் கூட, மோசக்காரராக இருந்தால் கூட, அவர் வந்து தன்னுடைய தாயாருக்கு வந்து தர்ப்பணம் செய்கிறதுக்கு குறிப்பிட்ட இடத்துல வந்து தண்ணீர் இல்லாதனால அவர் அந்த அவர் இருக்கக்கூடிய பகுதி தாயார் இறந்த நேரம் இவர் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்போ தாயார உலகத்துக்கு மற்றவங்களுக்கு கொடியவராக இருந்தால் கூட தன்னுடைய பெற்றவர்களுக்கு உண்மையான மகனாக இருக்கிறதுனால அந்த பெற்றவங்களுடைய ஆத்மாவை நினச்சி சாமி கும்பிட்டு எனக்கு இந்த இடத்துல தண்ணீர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அம்பு வீசி ஒரு குழி தோன்றார், அது கிணறா தோன்றார். அப்போ வந்து அந்த கிணத்துல தண்ணி வருது, அந்த தண்ணி பத்தாது அப்படிங்கிறதுக்காக இன்னொரு அம்பு வீசுறாரு, மறுபடி இன்னொரு கிணறு தோன்றாரு. இதே மாதிரி ஏழு கிணறு தோன்றாருங்க. ஏழு கிணறுலேருந்து வரக்கூடிய அந்த ஏழு தீர்த்தத்தையும் எடுத்து தன்னுடைய தாயாருக்கு முறையான தர்ப்பணம் செய்கிறார். நல்லா கவனிங்க, நடுக்காட்டில் இன்னைக்கும் ஸ்ரீலங்காவில் திரிகோ என்று சொல்லக்கூடிய திரிகோண மலையில் அந்த ஏழு கிணறையும் பார்க்கலாங்க. அந்த ஏழு கிணறுக்கு நேரடியாக சென்று நான் பிரார்த்தனை வச்சு எங்கிட்ட வந்து வாடிக்கையாளருக்கும் சேர்ந்து அங்கே வந்து பிரார்த்தனை வச்சுட்டதுனால அதை நேரடியாக பார்த்ததுனால இன்றைக்கி நான் சொல்கிறேன். அந்த ஏழு கிணத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வற்றாமல் தண்ணீர் வந்துகிட்டு இருக்கு. நல்லா கவனிக்கணும், அதாவது ஏழு இடத்துல வந்து கிணறு தோண்டியிருக்காரு, ஏழு இடத்துலையும் தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இந்த கலிகாலத்தில் கூட என்ன வெயிலாக இருந்தாலும் என்ன மலையிலாம் இருந்தாலும் என்ன வறட்சியாக இருந்தாலும் தண்ணீர் குறைவில்லாமல் தண்ணீர் வந்துகிட்டு இருக்குது. இன்றைக்கும் ஒரு ஆராய்ச்சி வந்துட்டு இருக்குது, இந்த தண்ணீர் எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி வந்துட்டு இருக்குது. இதில் இன்னொரு அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏழு இடத்துல கிணறு தோண்டினார், ஏழு கிணறும் ஏழு ஊற்றிலையும் தண்ணி வந்துகிட்டு இருக்குது. இந்த கால இந்த நிமிஷம் வரைக்கும் தண்ணி வற்றாமல் குறையாமல் வந்துகிட்டு இருக்குதுங்கிறது எந்த அளவுக்கு அதிசயமோ அதற்கு மேலே அந்த ஏழு கிணத்துலையும் வந்து ஏழு ஊத்துகளையும் வந்து ஏழு விதமான சூடோடு தண்ணீர் வருது. வெந்நீர் வெந்நீர் அப்படிங்கிறது குளிக்கிற அளவுக்கு இருக்கிறது ஒரு தண்ணீர் சுடுதண்ணி, அதே மாதிரி நம்ம குடிக்கிற அளவுக்கு இருக்கிறது அது ஒரு சுடுதண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஊத்துலையும் வந்து ஏழு கிணத்துலையும் தண்ணி வந்துகிட்டு இருக்கு. ஏழு கிணத்துலையும் ஏழு விதமான சூடு, அதாவது இதில் வந்து ஓரளவு சூடு இருக்கும், இன்னொரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு வகையான அளவுக்கு சூடு இருக்கும், இன்னொரு இதில் வந்து கை வைக்கிற மாதிரி சூடு இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி அந்த ஏழு இதில் ஏழு விதமான சூட்டோடு அந்த
ஒரு தண்ணீர் வந்துட்டு இருக்குது, அது தீர்த்தம் சொல்லுவாங்க. அந்த தீர்த்தம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கறத ஆச்சரியமான உண்மையா இருந்துட்டு இருக்கு. இதை எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இந்த தர்ப்பணம் கொடுப்பதால் நன்மையா அல்லது யோகமா அல்லது அதிர்ஷ்டமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு சொல்றோம். நம்ம மற்றவங்களுக்கு கெட்டவரா இருந்தால் கூட இந்த உலகத்துல ஒரே ஒரு மனசால் எல்லாருக்குமே நல்லவரா இருக்க முடியாது, எல்லோருக்குமே கெட்டவராகவும் இருக்க முடியாது. அந்த வகையில மற்ற வகையில் அவர் ராவணன் கெட்டவரா இருந்தால் கூட தன்னுடைய தாயாருக்கு வந்து நல்லவரா இருக்கிறதுனால, அதாவது தன்னுடைய பிறந்த குலத்துக்கு பெருமை சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விதிகளை அவர் சரியான வகையில பின்பற்றினதுனால இன்ன அவர் வந்து யோகமான வாழ்க்கை வாழ்ந்தார் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கணும். அந்த அளவுக்கு இந்த தர்ப்பணம் கொடுக்கறதுல வந்து இவ்வளவு தாத்பரியம் இருக்குது அப்படின்னா, நாம வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெரியவங்களுக்கு நம்ம வந்து கருவில் உருவாகும் பொழுதே ஆணா இருக்கணும் அல்லது பொண்ணா இருக்கணும் அல்லது அழகா இருக்கணும், எதுவாக இருந்தாலும் ஏத்துக்கலாம், அவருக்கு ஆயுள் தீர்க்கமா இருக்கணுங்கிற பிரார்த்தனை வச்சுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில வந்து நம்மளுடைய வளர்ச்சியில வந்து ஒவ்வொரு நிமிடமும் பங்கெடுத்து நமக்கு வந்து அவர் சாப்பிட்றதுக்காக வாங்கின ஆசைப்பட்ட சாப்பாட்டை நமக்கு ஊட்டிவிட்டு நாம நல்லா இருக்கணுங்கிற வளர்த்தன அந்த தாய் தகப்பனுக்கு நம்ம செய்யக்கூடிய அல்லது பெரியவர்களுக்கு செய்யக்கூடிய கொள்ளுத்தாத்தாவுக்கு செய்யக்கூடிய ஒரு விதி தான் இந்த தர்ப்பணம். நம்ம வாழும் போது என்னதான் வாங்கி கொடுத்திருந்தாலும், அதாவது வேணுங்கிறது வெடியால போதுங்கிறது பொழுதோட நம்மளை கவனிச்சு வளர்த்தனவங்க பெரியவங்க தான். அந்த பெரியவங்க கொடுத்த கல்வி தான் இன்னைக்கு நம்ம வந்து சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோம். பெரியவங்களுக்கு வந்து எதுவுமே தெரியாத ஒரு காலத்துல, அதாவது சீமெண்ணை ஊற்றி விளக்கேற்றக்கூடிய அந்த காலத்துல, இன்னைக்கு செல்போன் வச்சு வாழக்கூடிய ஒரு தகுதியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த பெரியவங்க வந்து அவங்க செல்போன் உபயோகப்படுத்துறாங்களோ இல்லையோ, நாம உபயோகப்படுத்தக்கூடிய அந்த விதியை பார்த்து அவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. என் பையன் என்னென்னமோ பண்றாரு, ஏதோ அமுத்துனா இங்கே பணம் போகுது, ஏதோ அமுத்துனா இங்கே பணம் வருதுன்னு யதார்த்தமான சிரிப்போடு அந்த பொக்கவாய் சிரிப்போடு நம்மளை காப்பாற்றுறாங்க இல்லையா. அந்த வாழும் தெய்வத்திற்கு, வாழ்ந்து மறைந்த தெய்வத்திற்கு, நம்மளை வாழ வைத்த தெய்வத்திற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த வருடம் ஒருமுறை தர்ப்பணம் கூட செய்யாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து மனித குலத்திற்கு வந்து மகத்துவமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் உங்களுடைய மனசுக்கு எடுத்து சொல்லி, பொதுவாகவே இந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், முடிஞ்சாலும் முடியாவிட்டாலும், முடிந்த அளவுக்கு தர்ப்பணம் அப்படிங்கிற விஷயத்தை அந்த நாளில் கொடுக்கணும், அந்த திதியில். திரும்பவும் சொல்கிறேன், தர்ப்பணம் அப்படிங்கிறது அவர் இறந்த தேதியை வைத்தா அல்லது அவர் இறந்த நட்சத்திரத்தை வைத்தா அல்லது அவர் இறந்த திதியை வைத்தா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இறந்த திதி தான் முக்கியமாக இருந்துட்டு இருக்குது. இறந்த திதியில் சரியான முறையில் இந்த தர்ப்பணம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வந்து ஏடா கூடமாக இருக்கிற விதி கூட மாறும், உங்களுடைய வாழ்க்கையில் எதிரே வர்ற சதி கூட மாறும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, கோபக்காரனாக இருந்தாலும் கொடுமைக்காரனாக இருந்தாலும் தன்னுடைய தாயாருக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கு என்று சொல்லக்கூடிய தர்ப்பணங்களை சரியாக செய்ததுனால தான் ராவணன் கூட யோகமான வாழ்க்கையை வாழ்ந்தார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துணை தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே.ராம்.